நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கௌண்ட்ல ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் எதற்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இப்போ ஒரு பொருள் தயாரிக்கப்படும் போது வந்து அந்த பொருளுக்கு உண்டான ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் எவ்வளோ தனித்தனியாக செலவாகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு காஸ்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இப்போ சம் பார்க்கலாம். எம்எஸ்டி லிமிடெட் ஹேஸ் கலெக்டட் த ஃபாலோயிங் டேட்டா ஃபார் இட்ஸ் டூ ஆக்டிவிட்டீஸ். இட் கால்குலேட்ஸ் ஆக்டிவிட்டி காஸ்ட் ரேட் பேஸ்ட் ஆன் காஸ்ட் டிரைவர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, காஸ்ட் டிரைவர் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை எந்த மூலப்பொருள் எதை மூலமாக வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, காஸ்ட் டிரைவர் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா வந்து பவர், பவரோட காஸ்ட் டிரைவர், அந்த பவர் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் காஸ்ட் டிரைவர். ஓகேங்களா, அந்த பவர் வந்து கிலோவாட் பர் ஹவர் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 50,000 கிலோவாட் பர் ஹவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 லேக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், அதோட காஸ்ட் டிரைவர் நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், எத்தனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10,000 டைம்ஸ். ஓகேங்களா, 10,000 டைம் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய காஸ்ட் வந்து 3 லட்சரூபா, 10,000 டைம் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து 3 லட்சரூபா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி மேக்ஸ் 3 ப்ராடக்ட். ஓகேங்களா, அந்த கம்பெனி வந்து எம்எஸ்டி அப்படிங்கிற 3 ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. ஃபார் த இயர் எண்டட் மார்ச் 31st, த ஃபாலோயிங் கன்செப்ஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர்ஸ் வாஸ் ரிப்போர்ட்டட். அதாவது இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிக்கும் இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன காஸ்ட் டிரைவர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ப்ராடக்ட்டு எம்எஸ்டி. ஓகேங்களா, இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ கிலோவாட் பர் ஹவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எத்தனை இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஓவராலாக இங்கே கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 ப்ராடக்ட்டுக்கும். இங்கே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ கிலோவாட் பர் ஹவர் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டியை வச்சு தனித்தனியாக கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் கம்ப்யூட் த காஸ்ட் அலோட்டட் டு ஈச் ப்ராடக்ட் ஃப்ரம் ஈச் ஆக்டிவிட்டி. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உண்டான ஈச் ஆக்டிவிட்டிக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ராடக்ட் இருக்குது. 3 ப்ராடக்ட் வந்து இது வந்து 20,000, அதாவது எம் வந்து 10,000, எஸ் வந்து 20,000, டி வந்து 5,000. மொத்தம் 20, 10, 30, 5, 45,000 கிலோவாட் பர் ஹவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ மொத்தம் கொடுத்துருக்காங்கன்னா 50,000 கிலோவாட் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 5 கிலோவாட் பர் ஹவர் அதற்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ, அதாவது அன்யூஸ்டுக்கு கெப்பாசிட்டிக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு போகலாம். ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் உண்டான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒர்க்கிங் நோட்டு. ஓகேங்களா, ரேட் பர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம பிரித்து போட முடியும். ஓகேங்களா, பவர் மொத்தம் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பவர் எடுத்துக்கோ, ரெண்டாவது ஆக்டிவிட்டி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பவர் எடுத்துக்கும் போது மொத்தம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 லேக்ஸ். ஓகேங்களா, மொத்த ரேட் வந்து 2 லேக்ஸ் டிவைடட் பை கெப்பாசிட்டி வந்து 50,000. அப்போ 50 யூனிட்டுக்கு 2 லட்சம் அப்படின்னா, இந்த 50,000 யூனிட்டுக்கு 2 லட்சம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேங்களா, 4 ருபீஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கு ரேட் பர் யூனிட். ஓகேங்களா, அப்போ ஒரு கிலோவாட் பர் ஹவருக்கு வந்து 4 ருபீஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், மொத்த காஸ்ட் வந்து 3 லேக்கு. 3 லேக் டிவைடட் பை மொத்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் 10,000 டைம்ஸ். அப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து ருபீஸ்
தேர்ட்டி, ஓகேங்களா? ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு 30 rupees செலவாகுது. இப்போ இதை வச்சு ஈச் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பவர் வந்து ஏ இது எம்மு, எம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கிலோவாட் பவர் வரும்னா 10,000, ஓகேங்களா? 10,000 கிலோவாட்டு, ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 4 ரூபா. அப்போ 10,000 கிலோவாட்டுக்கும் 40,000 ரூபா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்ஸு, எஸ்ஸுக்கு எவ்வளோ அப்படி சொல்லியிருக்காங்கன்னா 20,000 கிலோவாட்டு. டீக்கு வந்து 15,000 கிலோவாட்டு. 20,000 கிலோவாட்டு இன்ட்டு 4 ரூபி, 15,000 கிலோவாட்டு இன்ட்டு 4 ரூபி, அப்போ 80,000, 60,000 டோட்டல் பண்ணோம்னா 180,000. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொன்றுக்கு பார்க்கணும். எம்முக்கு வந்து 3,500 டைம்ஸ், 3,500 தடவை. எஸ்ஸுக்கு 2,500 தடவை. அடுத்து டீக்கு வந்து 3,000 தடவை. இன்ட்டு ஒன் டைமுக்கு 30 rupees, இன்ட்டு 30, இன்ட்டு 30, இன்ட்டு 30. இதுக்கு 90,000, இதுக்கு வந்து 3×15 மீதி 1 6 1 75,000, இதுக்கு வந்து 1,05,000, ஓகேங்களா? இப்போ 1,05,000 ப்ளஸ் 75, 1,80,000 ப்ளஸ் ஒரு 90,000, 2,70,000, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து அன்யூஸ்டு கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? செகண்டு காம்படிஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும். இப்போ பவர் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பவருக்கு மொத்தம் ஆயிருக்கக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 2 lakhs சொல்லியிருக்காங்க. அப்போ 2 lakhs மைனஸ் இது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,80,000, 1,80,000. அப்போ ஈக்குவல் டு பவர் எவ்வளோ மீதி அன்யூஸ்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20,000. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எவ்வளோ கிலோவாட் பர் ஹவர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா 10,000, 20,000, மொத்தம் 30,000, மொத்தம் 45,000 யூஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? 45,000 கிலோவாட் பர் ஹவர். இங்கே மொத்த கிலோவாட் பர் ஹவர் 50,000 மைனஸ் இங்கே 45,000 யூஸ் பண்ணிட்டோம் இன்ட்டு ஒரு கிலோவாட் பர் ஹவருக்கு 4 ரூபா. இப்போ இது சுருக்கணும்னாலும் இந்த 20,000 வந்துடும், ஓகேங்களா? அதே போல் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனும் நம்ம அமௌண்ட் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்தம் கொடுத்துருக்கிறது வந்து 3 lakh, அதில் 2,70,000 யூஸ் பண்ணியாச்சு, மீதி 30,000 டோட்டல் காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி 50,000 rupees எல்லாத்துக்குமே, ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்க்காக. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க.